வித்தியாசமான ஒரு மனிதராக நான் மாறி இருக்கேன். ஏன்னா நிறைய புதிய புதிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது குறிப்பாக நம்ம மற்றவங்ககிட்ட எப்படி பழகணும், அவங்களால எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது எனக்கு இப்போ தெரிய வந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இது நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையிலும் சரி வியாபாரத்துலேயும் சரி ஒரு பெரிய லெவலில் நம்ம முன்னேற்றம் அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நபரையுமே நம்ம ரிஜெக்ட் பண்ணாமல் அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. பட் ஆனால் ட்ரை பண்ணும்போது அதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது எனக்கு உண்மையிலேயே அந்த ப்ரோக்ராமில் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 10 நாட்கள் எங்களை கண்காணித்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்து அந்த ஹோம் ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ண வச்சு அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய அந்த தொழில் பக்தி தொழில் நேர்த்தி அதை பார்க்கும்போது ஸோ நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஏற்படுத்திருக்கு. நன்றிகள் வந்து எவ்வளோ சொன்னாலும் போதாது. ஸோ நிச்சயமாக வந்து அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில் பிஸ்னஸில் மாற்றத்தை வந்திருக்கு, இது நான் உணர்ந்திருக்கேன். ஸோ பீயிங் எ ப்ரொஃபஷ்னல், கன்சல்டன்ட், பீயிங் ஒரு 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 டாக்டர் அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு ஒவ்வொரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை எப்படி மதிக்கிறது, ஒவ்வொரு பரஸ்பர மனிதர்களை எப்படி மதித்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி பில்ட் பண்ணி அதன் மூலமா எப்படி வந்து நம்ம வந்து சேல் க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான வித்தைகளோட ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு பிள்ளையார் சொல்லி தான் வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு ஆழமாக வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ நிச்சயமாக இந்த பிள்ளையார் சொல்லி போட்ட பக்கத்தை நம்ம வந்து தொடங்கணும் அதுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அது தெரியாது சார், உண்மையிலே நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் இதை இதெல்லாம் எங்களுக்கு வந்து தெரியாது. ஓகே பண்ணுறீங்களா பண்ணலையா அவ்வளோதான், சரி ஓகே பண்ணலையா ஓகே ஜா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு தான் இருந்தோம் எவ்வளோ நாளாக. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நான் இதுவரை ஒரு சில மோட்டிவேஷன் ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இது எனக்கு ஸ்பெஷலாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு நெட்ஒர்க் பண்ணுற பிஸ்னஸுக்கு ரிலேட்டிவான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங்கிறதுனால இது எனக்கு ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு எங்களுக்கு எக்ஸலண்ட்டாக புரிய வச்சிங்க. ஹவு டு அப்ரோச் நியூ கஸ்டமர் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அன்னோன் கஸ்டமர் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று பில்டப் பண்ணுறது, அது மூலம் எப்படி பிஸ்னஸ் கன்வெர்ட் பண்ணுறது, எத்தனை பிஸ்னஸ் பேசக்கூடாது, ப்ளஸ் ரிலேஷன் பில்டப் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் அவங்களா கேட்குற வைக்கணும் அப்படின்ற விஷயத்தை நான் எனக்கு ரொம்ப ஒரு ஆணித்தனமாக புரிய வச்சிங்க. அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பழைய ஃப்ரெண்ட்ஸு அன்னோன் பர்சன் இப்போ எல்லாருமே நான் ஈஸியாக அப்ரோச் பண்ணேன். யாரை பார்த்தாலும் பேசணுன்னே எனக்கு ஒரு ஆர்வம் வருது. அன்னோன் பர்சன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு சம்மந்தம் யாரும் நான் பேசவே மாட்டேன். இப்போ அப்படி கிடையாது, எந்த இடத்துல பார்த்தாலும் எப்படி அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. அதை நிறைய இடத்துல நான் வந்து வாலண்டியாக பார்க்குறேன். டீ ஷாப் போகும்போதோ இல்லை வெளியே நான் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி எங்கே போனாலும் சரி அன்னோன் பர்சன் இருந்தாலும் நானே வாலண்டியாக பேசுகிறேன். அது வந்து எனக்கு ஒரு சின்ன சேஞ்சஸாக நான் பார்க்குறேன். என்னோடய லைஃப்பில் வந்து புதுசாக ஒரு அன்னோன் பர்சன் அப்ரோச் பண்ணுறது, ஒரு ஷை டைப்பாக இருந்தனால அன்னோன் பர்சனை ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துறீங்க. அது நாம் படிக்க தயாராக இருந்தால் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு குருக்கள் குருக்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல குருநாதர் நீங்கள் கிடைச்சிங்க. உண்மையிலே ஒரு நெகிழ்வாக இருக்குது இந்த ப்ரோக்ராம் நாங்கள் சந்தித்தது. எங்களுக்கு பல விதங்களில் புரிதல் கொடுத்துருக்கு. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் கொடுப்பதற்கு சில குருக்களால் தான் முடியும். அந்த மாதிரி ஒரு குருநாதராக வந்து எங்களுக்கு அடிப்படை இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் அடிப்படை நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம பெருசாக ஜெயிக்கணும்னா அந்த உறவுகளை பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. ரொம்ப எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணோம். எங்களோட லைஃபுக்கும் சரி எங்களுடைய பிஸ்னஸுக்கும் சரி. வாழ்க்கையில் எப்பயுமே பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு படிக்க ஆரம்பிக்கணும். அந்த படிக்க ஆர்வம் இருந்தால் போதும் அப்படின்றதும் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய பயிற்சி வந்து மிகவும் அற்புதம், அருமை. என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். அந்த மாதிரி சந்தித்ததில் நிறைய மாற்றங்களை என்னில் உருவாக்கிய ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னா நீங்கள் தான். அதைய சொல்லிக்கிறதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. என் வீட்டிலே வந்து நம்ம பேசுகிறோட விதம் வந்து அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையே சால்வ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது வெளியில் இருக்கவங்கள்ட்ட இன்னும் ரொம்ப அன்பாக. மார்க்கெட்டிங் ஏன் ஜெயிக்கலை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஏன் வந்து மிகப்பெரிய தலைவர்களாக பல பேரால் ஆக முடியலன்றதை வந்து உங்கள் மூலமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இருக்கப்படுத்திங்கன்னா இப்போ எந்த இடத்துல போகும்போது இதனால் எனக்கு ஒரு என்ன நம்பிக்கை பிறந்திருக்கு அப்படின்னா,
இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச நபரை மட்டும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எப்போ பண்ணுவீங்க, நல்லா பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க நம்மளே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஒரு நேரத்துக்கு மேலே. என்ன ரீசன்னா நம்மளுக்கு அதை விட்டால், சாரி எனக்கு அதை விட்டால் வேறு ஃபாலோப்ஸ் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க இல்லைனா கூட எனக்கு ஃபாலோப்ஸ் இருக்கு, என்னால் உருவாக்க முடியும் அப்படின்னும் போது நான் கம்யூனிகேஷனை நிறைய உருவாக்கின்னு இருக்கேன், எனக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. பர்சன்கிட்ட நம்ம எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத முதற்கொண்டு சேல்ஸ் க்ளோசிங் எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்ற விஷயங்களும் வந்து நிறையா சொல்லியிருந்தீங்க. அதன்படி வந்து ஃபாலோ பண்ணி ஒரு நாலு பிஸ்னஸ் வந்து இந்த மந்த்துக்குள்ளேயே, அதாவது நாலு ஃபோர்த் டேட்குள்ளேயே வந்து முடிஞ்சிருக்கோம் சார். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்கு வந்து போனதெல்லாம் முடிக்க முடியல, பிஸ்னஸ் வந்து சேல்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் தான், எப்படி அப்ரோச் பண்ணோம், எப்படி பேசணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். உண்மையிலே இது வந்து முடிவல்ல சார், இதுதான் வந்து எங்களின் ஆரம்பம்.